பெரிய நடிகர்கள் யாரும் இல்லாமல் சிறிய படமான ஜோ 5வது வாரத்திலும் திரையரங்குகளில். இளைஞர்கள் முதல் பெரியவர்களை ஏதோ ஒரு நொடியில் கவர்ந்த இந்த ஜோ இப்போதும் திரையரங்குகளில். உங்கள் குடும்பத்துடன் கண்டு மகிழுங்கள். கண்ணுச்சாமி ராமச்சந்திரன் இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி வெளியிடும் வட்டார வழக்கு டிசம்பர் 29 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்னைக்கு நம்ம திரைமுக சிகிச்சையில் இயக்குனர் ராஜ்குமார் இராணி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற டங்கி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோயின் உள்பட ஹீரோவுக்கு 4 நண்பர்கள். இவங்க 4 பேருக்கும் வெவ்வேறு காரணங்களால் லண்டனுக்கு போயே தீரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால் இவங்க நேர்வழியில் சட்டபூர்வமாக போகிறதுக்கு பல முயற்சி எடுக்கிறாங்க, எல்லாமே தோல்வி அடைஞ்சிட்டு வருது. இந்த சந்தர்ப்பத்தில் மனசு உடைஞ்ச இவருடைய நண்பர் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. இந்த சமயத்தில் ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு, உங்கள் எல்லாரையும் சட்டத்துக்கு புறம்பாவது நான் கொண்டு போய் உங்களை லண்டனில் சேர்ப்பேன் அப்படின்னு ஒரு உறுதியை சொல்லிவிட்டு இவங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு லண்டனுக்கு புறப்படுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து போனதுக்கு முக்கியமான காரணம், இந்த படத்துடைய ஹீரோ ஷாருக் கான் கிடையாது. ஏன்னா அவர் ஏற்கனவே கொடுத்த ஜவான், பத்தான் மாதிரியான படங்களை எடுத்து அவருடைய க்ரைம் ரேட் கூடிக்கிட்டே போனதுனால அவருக்கு அவரே ரெட் கார்டு கொடுத்து வச்சுருக்கிறாரு. இந்த படத்தை நம்ம முக்கியமாக பார்க்க போனதுக்கு காரணம், 3 இடியட்ஸ், பிகே, முன்னாபா எம்பிபிஎஸ் மாதிரியான அற்புதமான படங்களை கொடுத்த ராஜ்குமார் ஹிரானிக்காக தான் இந்த படத்தை பார்க்க போனோம். அவருடைய படங்களில் நல்ல ஆழமான கருத்தும் நல்ல ஒரு காமெடியோட நல்ல ஹியூமன் எமோஷன்ஸோட படங்களை சொல்லியிருப்பார். அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு யூனிவர்சல் ஸ்கிரிப்டாக இருக்கும். அதனால தான் அவருடைய படங்கள் எல்லாமே எந்த லாங்குவேஜில் ரீமேக் பண்ணாலுமே அந்த லாங்குவேஜ்லேயும் பொருந்தி ஓடிச்சு. அந்த மாதிரி இந்த படம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரணம், படத்துடைய கதையும் அழுத்தமான கதையாக இல்லை, அதுக்கான திரைக்கதையும் சரியாக அமைக்கலை. படத்தில் எமோஷன் காட்சிகள்லாம் அவங்க எடுத்து வச்சுருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு எந்த வகையிலுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஒருத்தர் சூசைட் பண்ணி இறந்து போகிறாரு ஹீரோடைய ஃப்ரெண்டு, இவங்கெல்லாம் ரொம்ப எமோஷனல் ஆகி கதறி அழுகுறாங்க, படம் பார்க்குற நம்மளால் எந்த வகையிலுமே அதை கனெக்ட் பண்ண மாட்டேங்குது. செகண்ட் ஹாஃப்லலாம் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு லண்டனுக்கு போனாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க, அவங்கள விட அதிகமாக நம்ம கஷ்டப்பட்டு போயிடுறோம். ஏன்னா அவங்க எப்படி கடந்து போனாங்க அப்படிங்கிறத வந்து இந்த மேப்பை போட்டு வச்சுக்கிட்டு இந்தந்த நாட்டை இப்படி இப்படி கடந்து போனாங்கன்னு கோடு போட்டு காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1-2 சீன் மட்டும் காட்டுறாங்க எப்படி போனாங்கன்றதுக்கு. ஒரு ஆற்றை கடந்து போவாங்க, அந்த ஆற்றை கடந்து போகிறதெல்லாம் வந்து ரிஸ்க்காக எடுத்து போனாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சரியாகவே ஒர்க் ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எப்படி திரும்பி வந்தாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப கஷ்டமாக பட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டாங்க அந்த சீன்லலாம். அப்புறம் 25 வருஷத்துக்கு முன்னே ஹீரோவும் ஹீரோயினும் லவ்வர்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னே அவங்க லவ்வர்ஸாக இருந்ததெல்லாம் சரி, அதை இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டும்போது இன்னும் அந்த காதல் கோட்ட காலத்திலே காட்டிக்கிட்டு இருக்காங்க. அது படம் பார்த்தவங்களுக்கு புரியும் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்ட்டு. அப்புறம் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வடிவேலு சொன்ன மாதிரி உனக்கு ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் ஆமே அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆவார்ல, அந்த மாதிரியான சீன்லாம் வச்சு படத்தை ரொம்ப குப்பையாக்கி விட்டாங்க. படத்தில் ரசிக்கும்படியான சீன் சொல்லணும்னா, இந்த ஐஎல்ஸ் எக்ஸாமுக்கு இவங்க வந்து கோச்சிங் சென்டருக்கு போகிறது, அப்புறம் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறது, அதெல்லாம் ரசிக்க முடியாது இருந்தது. அப்புறம் அந்த விசா இன்டர்வியூக்கு போகிறது, அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்க முடியாது இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ராஜ்குமார் இராணி படம். அவருடைய படங்களில் ஒரு சின்னதாக ஒரு சமுதாய பிரச்சனை எடுத்துக்குவார், அதில் ஹியூமன் எமோஷனோட கனெக்ட் பண்ணி ஹியூமராகவும் சொல்லிடுவார். இந்த படத்தில் இவர் எடுத்துக்கிட்டது வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான பிரச்சனையும் கிடையாது, அதை ஹியூமன் எமோஷனோட கனெக்ட் பண்ணவும் இல்லை. ஹியூமராக வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் ஒர்க் ஆச்சு, செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக ட்ரை ஆகி போச்சு. இவங்க படமாக்கின விதத்தையும் பார்த்தா, படம் பார்க்க போகும்போது என்னமோ தேட்டருக்குள்ளே தான் போய் படம் பார்த்தோம், படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ட்ராமா கொட்டாக்கள்லேருந்து வெளியே வந்த மாதிரியே இருந்தது. டாக்டர் வீரபாபு, இவர் கொரோனா தொற்று அதிதீவிரமாக பரவிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் நம்ம தமிழக அரசோடு இணைஞ்சு நம்மளுடைய பாரம்பரிய சித்த வைத்திய முறைப்படி நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்தாரு. இதில் ஒரு உயிர் கூட சேதாரம் இல்லாமல் ஆயிரக்கணக்கான நோயாளிகளை காப்பாற்றினார் அப்படிங்கிறத நீங்கள் ஊடகங்கள் மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க. இப்போது 4 நோய்களுக்கு சிகிச்சை அளிச்சிட்டு வர்றாரு. அதிலும் குறிப்பாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு 6 புண் காரணமாக காலையே வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு கூட எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் குணப்படுத்திட முடியும் அப்படிங்கிறத வெற்றிகரமாக நிரூபிச்சிருக்காரு. இப்போ சென்னை மணப்பாக்கத்தில் புதுசாக மருத்துவமனையை துவங்கி தொடர்ந்து சிகிச்சை அளிச்சிட்டு வர்றாரு. மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியறேன்னுக்கு ஃபோன் பண்ணுங்கள்.